ஸோ நமக்கு கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணி சிவி லிஸ்ட் போட்டிருக்காங்க 1:2 ரேஷியோவில். ஸோ அந்த லிஸ்ட்லேயே வந்து இருக்கவங்க 1565 பேர் என்ன பண்ணணும் அப்படின்னா சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது அண்ட் அந் அப்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் வந்து 2ஆம் தேதியிலேருந்து, அதாவது டிசம்பர் 2லேருந்து டிசம்பர் 5 ஓ கிளாக் உள்ள வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் அப்ளை பண்ணிகிட்ருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் சில பேர் பார்த்தீங்கன்னா இன்னுமே சர்டிஃபிகேட்ஸ் டவுட்ஸ்லாம் கேட்டுட்ருக்கிறத பார்த்தேன் நான். அதில் பாருங்க, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. உங்ககிட்ட இருக்கிற சர்டிஃபிகேட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து கரெக்டாக வந்து உங்களோட ஃபைலை வந்து ஸ்கேன் பண்ணி கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஃபைல் ஃபஸ்ட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட லாகின்ல போயிட்டு பார்க்கும்போது பாஸ்வேர்ட் ஐடி கொடுத்து உள்ளே போங்க. உள்ளே போகும்போது ஓம் அப்ளிகேஷன் மேலே டாப்பில் இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் அண்ட் செகண்ட் பேஜ் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ரெண்டு இருக்கும் லிங்க்கு. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அடிஷ்னல் டீட்டெயில்ஸ்ன்றது இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களோட எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுக்க வேண்டியது இருக்கும். ஓகே, அதாவது என்னென்னா ஃபாதர் நேமு, பர்த் பிளேஸ் என்ன, பர்த் சர்டிஃபிகேட்டோட நம்பரு, இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. அண்ட் செகண்ட் பேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு டவுட்டாகவே இருக்குது. அதனால தான் இது வந்து வீடியோ கொடுத்துருக்கேன். ஓகே, லாஸ்ட் டைமில் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக. ஸோ ஃபஸ்ட் பேஜில் நீங்கள் டீட்டெயில்ஸ் என்னென்ன கொடுக்குறீங்களோ அதுக்கு ரெலவெண்ட்டாக தான் செகண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து காமன் டீட்டெயில்ஸ் தான். ஸோ இது எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா செகண்ட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு ரெலவெண்ட்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி தான் வரும். ஸோ ஃபஸ்ட் பேஜை கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு கொடுங்க. ஆக்சுவலி வந்து ஃப்ரண்ட் பேக் எடிட் பண்ணுற மாதிரி தான் வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜ் நீங்கள் போகலாம். போயிட்டு கூட திரும்பவும் அதாவது அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற அந்த லிங்கை கிளிக் பண்ணும்போது அகைன் ஃபஸ்ட் பேஜ் நீங்கள் வருவீங்க. ஏதாவது எடிட் பண்ணணுன்னாலும் எடிட் பண்ணிவிட்டு திரும்பவும் நீங்கள் போயிட்டு அந்த செகண்ட் பேஜை சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்கும்போது செகண்ட் பேஜ் போகும். ஸோ செகண்ட் பேஜில் வந்து ஜஸ்ட் எல்லாமே அப்லோட் பண்ணிவிட்டு டிக்ளரேஷன் கொடுத்து சப்மிட் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டு, ஓகே, அப்புறம் வந்து ஹையர் செகண்டரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அடுத்து கான்வொகேஷன் வந்து அதாவது டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட் உங்கள் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அதை அப்லோட் பண்ணுங்கள். ஓகே, அது வந்து எல்லாமே ஃபைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 30 KBலேருந்து 600 KBக்குள்ளார இருக்க மாதிரி நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் பார்த்தீங்கன்னா பிஜிக்கு மட்டும் வந்து கம்பல்சரி கேட்குறாங்க. ஏன்னா அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது நமக்கு பிஜியில் 50% அபவ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் தான் வந்து உங்களுக்கு வந்து ஜாப் அலாட் பண்ணுற மாதிரி, அதனால இதை கம்பல்சரி செக் பண்ணுறாங்க. அதுக்காக தான் வந்து கன்சாலிடேட் இருக்கான்னு கேட்குறாங்க. சப்போஸ் இருந்ததுன்னா ஒரே லிங்க் கொடுப்பாங்க, இல்லை அப்படின்ற பட்சத்தில் நோ கொடுத்தீங்கன்னா எத்தனை சர்டிஃபிகேட் அப்படின்னு கேட்கும். ஸோ பக்கத்தில் வந்து நீங்கள் எத்தனை சர்டிஃபிகேட்ஸ் எத்தனை மார்க் ஷீட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்கணும். 4னா 4 அப்படி கொடுக்கணும். சப்போஸ் ஏதாவது அரியர் இருந்து நெக்ஸ்ட் பாஸ் பண்ணிக்கிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எத்தனை சர்டிஃபிகேட் மார்க் ஷீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுக்கும்போது நெக்ஸ்ட் பேஜ் நீங்கள் 4னு கொடுத்தா 4 இண்டிவிஜுவல் மார்க் ஷீட்ஸ்க்கான லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். ஒவ்வொன்றத்துலேயும் வந்து பிஜியோட ஃபஸ்ட் மார்க் ஷீட்டு, செகண்ட் மார்க் ஷீட், தேர்டு, ஃபோர்த்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதனால் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இருக்கிற சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து ஸ்கேன் பண்ணி கரெக்டாக அந்த கேபிக்குள்ளார இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் ஃபைல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஸ்பெஷல் கேரக்டர்ஸோ இல்லை ஸ்பேஸோ இல்லாமல் நீங்கள் என்ன ஃபைல் ஆக்சுவலி லோட் பண்ண போகிறீங்களோ அதே நேம் ரெலவெண்ட் நேமில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து கேபிட்டல் ஏபிசிடி, ஸ்மால் லெட்டர்ஸ் ஏபிசிடி இல்லை நம்பர்ஸ் அது மட்டும் நீங்கள் கொடுக்கலாம். கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோ. ரெலவெண்ட் நேம்லேயே சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் கேப்சர் பண்ணி வச்சுருக்கீங்க ஸ்கேன் பண்ணி அப்படின்னா ஒரு 1 to 1 or 2 times வந்து ஒரு அந்த நேம் குள்ளார இருக்கிற ஃபைல் அதுதானான்றதை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு வச்சுட்டீங்க அப்படின்னும்போது நீங்கள் அப்லோட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக அப்லோட் பண்ணலாம். ஜஸ்ட் அப்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாவே என்னாகும், உங்களோட லிங்க் அந்த ஃபைலோட லொக்கேஷன் கேட்கும். ஸோ லொக்கேஷனை ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அது வந்து போய் செட் ஆகிடும். ஓகே, எடிட் ஆப்ஷனும் இருக்குது அதுலேயே. நீங்கள் எடிட் இது தப்போ ஏதாவது தவறாக வேறு ஏதாவது ஃபைலை நீங்கள் லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், எடிட்டில் போய்ட்டு வேறு ஃபைலை சூஸ் பண்ணிக்கலாம்.
கரெக்ட் ஃபைலை சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து ரெண்டு காண்டாக்ட் சர்டிஃபிகேட் கேட்பாங்க, காலேஜ் இது, அப்புறம் வந்து லேட்டஸ்ட் காண்டாக்ட் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் வந்து மூணு டிகிரியோடையும் பிஜி யூஜி பிஜி பிஎட் எல்லாத்தோட கான்வெகேஷன் கேட்பாங்க. கான்வெகேஷன் இல்லாதவங்க ப்ரொவிஷனலாக நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள், ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து மார்க் ஷீட்ஸ் வந்து யூஜியும் பிஎடும் வந்து ஒரே ஒரு லிங்க் தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த லிங்க்கில் உங்களோட மார்க் ஷீட்ஸ் எல்லாமே வந்து கன்சாலிடேட் வச்சுருந்தா கன்சாலிடேட் அப்லோட் பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இல்லைனா எல்லா மார்க் ஷீட்ஸும் வந்து ஒரே பிடிஎஃப்குள்ளார வரா மாதிரி நீங்கள் அந்த பர்டிகுலர் கேபிக்குள்ளார ஒரே ஃபைலாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க, அதை அப்லோட் பண்ணணும் யூஜிக்கும் பிஎடுக்கும். பட் பிஜிக்கு வந்து நீங்கள் கொடுக்குற அந்த ஆப்ஷன் ஃபஸ்ட்டு பிஜியில் கொடுக்குற ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, இங்கே லிங்க் ப்ரொவைட் பண்ணுவாங்க. கன்சாலிடேட் மார்க் ஷீட் இருக்குன்னா ஒன்றே ஒன்று கொடுப்பாங்க, இல்லைன்னும் போது நீங்கள் எத்தனை நம்பர் ஆஃப் மார்க் ஷீட்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அத்தனை லிங்க் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் உங்களோட ஒவ்வொரு இண்டிவிஜுவல் மார்க் ஷீட்டை கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்க முடியும். ஓகே, அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் வந்து யூஜிக்கோ ரெண்டு பிஎஸ்டிஎம் கேட்குறாங்க. ஸோ அது வந்து ஆப்ஷனல் தான். அதே மாதிரி பர்த் சர்டிஃபிகேட் இருக்கவங்க அப்லோட் பண்ணுங்கள், இல்லாதவங்க பண்ண தேவையில்லை. சிலர் வந்து இல்லை எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறாங்க, அதுக்கு பதிலாக அது தேவையில்லை. ஆனால் வந்து ஆப்ஷனலாக தான் கொடுத்துருக்காங்க பர்த் சர்டிஃபிகேட்டும் பிஎஸ்டிஎமும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு வேளை உங்களுக்கு மாண்டட்ரியில் வரும், பட் இல்லை அப்ளை பண்ணாதவங்களுக்கு ஆப்ஷனலாக தான் கொடுத்துருக்காங்க, அதை அப்ளை பண்ண தேவையில்லை. ஓகே, இதுதான். அப்புறம் வந்து தமிழ் மீடியம், ஆக்சுவலி அவங்க மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்கல அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில். 10th ப்ளஸ் 2 அப்புறம் வந்து யூஜியில் வந்து பார்ட் 1 சப்ஜெக்ட் என்ன படிச்சிங்க தமிழா அப்படின்னு கேட்கும்போது எஸ்ன்றதை கொடுப்ப. நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் வந்து பார்ட் 1 சப்ஜெக்ட் எல்லாருமே வந்து தமிழ் தான், ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் வந்து தமிழ் தான் படிக்கிறோம், நெக்ஸ்ட்டு தான் வந்து இங்கிலீஷு, செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷு, அண்ட் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வேறு, ஓகே, டிஃபர். அதனால வந்து எல்லாமே ஒரு ஓரளவு எஸ் தான் கொடுத்துருப்பாங்க இதில். ஸோ இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு டவுட்டு அப்படிங்கிறது, எனக்கு தெரிஞ்சு டவுட்ஸ் இதெல்லாம் வந்தது. சர்டிஃபிகேட் நம்பர் வந்து எப்போவுமே வந்து டாப் ரைட் கார்னரில் இருக்கும், சீரியல் நம்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது அப்ளை பண்ணுங்கள். அப்படி தெரியல அப்படின்னாலும் சர்டிஃபிகேட்டில் இல்லை ப்ரொவிஷனலில் என்ன நம்பர் உங்களுக்கு டாப்பில் இருக்கோ அந்த நம்பரை நீங்கள் லோட் பண்ணுங்கள். அந்த நம்பர் அந்த சர்டிஃபிகேட்டில் இருந்தால் போதும், அவங்க வெரிஃபை பண்ணிப்பாங்க அதை வச்சு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து டேட்டா பப்ளிகேஷன் வந்து நீங்கள் லாஸ்ட்டாக எழுதின எக்ஸாமோட ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண அந்த மார்க் ஷீட் இருக்கும் இல்லைங்களா, அந்த லாஸ்ட்டு செம் மார்க் ஷீட்டில் வந்து பப்ளிகேஷன் ஆஃப் மார்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து டவுட்ஸாக இருந்தது, இதெல்லாமா பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஒன்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பேஜ் என்ன பண்ணலாம், நீங்கள் அப்லோட் பண்ணது எல்லாமே அப்படியே தான் இருக்கும். ஏதாவது மாற்றணுன்னா மாற்றிக்கலாம், ஜஸ்ட்டு எல்லாமே ஒரு முறைக்கு ரெண்டு முறை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் அப்லோடு கொடுத்ததுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபைல் வந்து பிடிஎஃபாகவே டவுன்லோட் ஆகும். ஸோ டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் எல்லா ஃபைலையும் இந்த எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் தான் அதில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஒவ்வொன்றா கூட செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து அங்கே அக்செப்ட் டிக்ளரேஷன் கேட்கும். ஸோ அதை வந்து நீங்கள் நல்லா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க, நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கரெக்டு தான், இது உங்கள் ஏதாவது தப்பு இருந்தாக்கா ஜாப் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதும் தெரியும். அப்புறம் வந்து கிரைம் ஏதாவது நீங்கள் வந்து எம்எல்ஏ போடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து டிக்ளரேஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் அப்லோட் பண்ண டைம் கொடுக்க மாட்டேங்கிறத எனக்கு தெரியும், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி டிக்ளரேஷனில். ஸோ இது எல்லாமே பார்த்துட்டு அதை அக்செப்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து சப்மிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து எந்த மெசேஜ் எதுவும் வராது, ஜஸ்ட் அந்த பேஜ் ரெண்டு பேஜும் வந்து ஜஸ்ட் அப்படியே வந்து செட் ஆகிடும், அவங்களுக்கு வந்து இதுவாகிடும், அதாவது எடிட்டபிள் இல்லாமல் ஃபுல்லாக வந்து செட் ஆகிடும். ஓகே, அந்த ரெண்டு பேஜுமே வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க, ஃபியூச்சர் இஸ்க்கு எடுத்து வைக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க, இண்டிவிஜுவல் பேஜ்லேயே போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கூட பிரிண்ட் வரும். ஸோ அந்த பிரிண்ட் கொடுத்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே,
ஸோ இதெல்லாம் தான் வந்து ப்ரொசீஜர். லாஸ்ட் டைமில் நீங்கள் அப்ளை பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ ஈவினிங் 5 o'clockக்குள்ளே அப்ளை பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு அப்ளை பண்ணவங்க எல்லாமே ஒரு ஹாப்பியாக இருப்பீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் ஒரு 2-3 டேஸில் வந்து எங்கே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வரணும் அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வெப்சைட்டில் போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கால் லெட்டர்ஸ் வந்து அவங்கவுங்க மெயிலுக்கு அனுப்புவாங்க அப்படிங்கிறது முன்னாடி பார்த்த இன்ஃபர்மேஷன்ஸு. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் இப்போ அப்லோட் பண்ண எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே வந்து 2 copies ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, அதோட வந்து நம்ம அப்லோட் டாக்குமெண்ட்ஸில் கொடுத்துருக்க அந்த இதில் வந்து அனாக்ஷர் 2 இருக்குது. ஸோ அனாக்ஷர் 2ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைல் ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஒரு 3 times வந்து சைன் போடணும், உங்களோட சைன் ரன்னிங் சிக்னேச்சர் இருக்கும். அண்டு ஒரு ஃபோட்டோ வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 3.5 4.5 cm இருக்க மாதிரி ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேயும் அந்த சிக்னேச்சர்லேயும் ரெண்டுத்துலேயுமே வந்து கெசட்டட் ஆஃபீஸர் கிட்ட சைன் வாங்க சொல்லி இருக்காங்க, வித் சீல் அண்ட் நேம். ஓகே, டெசிக்னேஷன் சீல் அண்ட் நேம். ஸோ அதையும் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அதை வாங்கி வச்சுக்கோங்க. சிவி போகும்போது அது கம்பல்சரி எடுத்துகிட்டு போகணும். அண்ட் அதில் எதுவுமே ஃபில் பண்ணாதீங்க, அங்கே போயிட்டு கூட ஃபில் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சைனும் சீலை மட்டும் சைனு ஃபோட்டோ ஒட்டி அதில் சிக்னேச்சர் கெசட்டட் ஆஃபீஸரோட சிக்னேச்சர் சீல் வாங்கி வச்சுருங்க. அண்ட் அதில் வந்து கேண்டிடேட் சிக்னேச்சர் போட சொல்லியிருப்பாங்க. அது ஆக்சுவலி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போது வெரிஃபிகேஷன் ஆஃபீஸர் முன்னாடி போடணும். அதனால் நீங்கள் இங்கேயே வந்து வீட்டில் போட்டு வச்சுக்காதீங்க, அதில் சைன் போடாதீங்க. அதனால தான் சொல்கிறேன், சர்டிஃபிகேட் நம்பர் டேட் வென்யூ எல்லாமே வந்து ஆக்சுவலி நீங்கள் போகிற இடத்துலையே கூட ஃபில் பண்ணிக்கலாம். அதனால எதுவுமே ரைட் பண்ணாமல் ஜஸ்ட்டு சைன் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க ஃபோட்டோலாம் ஒட்டி. ஓகே, இதுதான் வந்து அனெக்ஷன் 2. மீதி எல்லாமே வந்து அப்ளிகேஷன்ஸ் ஒரிஜினல் எல்லாமே செப்பரேட் ஒரு காப்பி வச்சுக்கோங்க. அண்ட் ஜெராக்ஸ் வந்து 2 copies எல்லாத்துலேயும் நீ இப்போ அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து 2 copies ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, இது எல்லாமே வந்து செட்டிலாக வச்சுக்கோங்க. அண்டு போகிறதுக்கு தேவையான திங்ஸு இது எல்லாமே கூட கொஞ்சம் ப்ரியராக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அந்த டைமுக்கு அவங்க கொடுக்குற டைம் வென்யூக்கு வந்து கரெக்டாக போயிடணும். போகும்போது எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் போகணும் அப்படிங்கிறதுக்காக முன்னாடியே வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.